ராயன் படத்தோட ஆடியோ லான்ச் நேற்று சென்னையில் சம கிராண்டா நடந்து முடிஞ்சிருக்கு இந்த ஆடியோ லான்ச்சில் தனுஷ் அவர்கள் பல விஷயங்களை ஓப்பனப்பாக பேசியிருக்காரு அதுலேயும் முக்கியமாக போயஸ் கார்டனில் கட்டின வீடு பற்றியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றியும் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு அவர் சொன்ன எல்லா விஷயங்களும் தான் இப்போது வைரலாக பார்க்கப்பட்டுட்டு வருது தனுஷோட ஐம்பதாவது படமான ராயன் படத்தை தனுஷ் அவர்களே டேரக்ட் பண்ணியிருக்காரு மேலும் இந்த படத்தோட ஆடியோ லான்ச் நேற்று தான் செம்ம கிராண்டாக நடந்து முடிஞ்சிருந்தது இந்த ஆடியோ லான்ச்சில் தனுஷ் அவர்கள் நிறைய ஓப்பன் அப்பா எமோஷ்னலான விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருந்தாரு அதுதான் இப்போ சோஷியல் மீடியால வைரலாகவும் பார்க்கப்பட்டு வருது நான் ஃபஸ்ட்டு படத்தில் நடிக்கும்போது இவ்வளோ தூரம் வருவேன்னு சத்தியமாக நினச்சி கூட பார்க்கவே இல்லை நிறைய கிண்டல் கேலி அவமானம் துரோகம் எல்லாத்தையும் தாண்டி தான் இப்போ நான் இந்த இடத்துல நிற்கிறேன் கருப்பாக ஒல்லியாக இருக்க என்ன எப்படி நீங்கள் லைக் பண்ணுறீங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல ஏன்னா சுத்தமாக இங்கிலீஷே பேச தெரியாத என்ன இங்கிலீஷ் படத்தில் நடிக்க வச்சு பார்த்தீங்க இது எல்லா க்ரெடிட்டும் உங்களுக்கு தான் வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் பலருக்கும் நன்றிகளை இருந்தார் தொடர்ந்து போயஸ் கார்டனில் அவர் புதுசாக கட்டின வீடை பற்றி சில விஷயங்களையும் பேசியிருக்காரு பாயஸ் கார்டனில் இந்த வீடு இவ்வளோ பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை இப்படி ஒரு பிரச்சனையா மாறும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா அங்கே நான் வீடே கட்டியிருக்க மாட்டேன் நான் யாரோட ரசிகன் அப்படின்னு உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் ரஜினி சாரோட வீடு பாயஸ் கார்டனில் இருக்கு அப்போ எனக்கு பதினாறு வயசு இருந்துச்சு ஒரு நாள் போயஸ் கார்டன் தெருவுக்கு போனேன் அப்போது அங்கேருந்து ரஜினி சார வீடை பார்க்கணும் அப்படின்னு நான் ரொம்பவே ஆசைப்பட்டேன் அங்கேருந்த போலீஸ்காரங்க கிட்ட கிஞ்சி பர்மிஷன் வாங்கி அவர் வீட்டையும் நேரில் போய் பார்த்தேன் அவர் வீட்டுக்கு பக்கத்துலேயே முதல்வர் ஜெயலலிதா அம்மாவோட வீடு இருந்துச்சு அதை பார்க்கும்போது எப்படியாவது நம்மளும் இந்த பாயஸ் கார்டனில் ஒரு சின்ன வீடாவது கட்டிடணும் அப்படின்னு கனவு கண்ட அந்த விதை அப்போ தான் முளைச்சிது அந்த பதினாறு வயசு வெங்கடேஷ் பிரபுவோட ஆசைக்கு தனுஷ் கொடுத்த கிஃப்ட் தான் இப்போ இந்த பாயஸ் கார்டனில் கட்டியிருக்கிற வீடு நான் யார் அப்படின்றது அந்த சிவனுக்கும் தெரியும் என்னோடய அம்மா பார்க்கும் தெரியும் எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லும் என் மனசாட்சி படி நான் பேச ஆரம்பித்தேன் அப்படின்னா அது பெரிய ஆபத்துல போய் முடிஞ்சிடும் சில விஷயங்களை காலம் பதில் சொன்னாதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு